வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள், இதில் பயிற்சி 10 7 14 கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், தீர்வு காண்க. எக்ஸ் இன்டு டிவை பை டிஎக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு லாக் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த வகைக்கெழு சமன்பாட்டோட தீர்வை நம்ம கண்டுபிடிக்கணும். கொடுத்துருந்த எடுத்து நம்ம அப்படி எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன மாற்றம் செஞ்சிடலாமா? x இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு, இதை வலது கொண்டு போயிடுவோம், எக்ஸ் ஸ்கொயர் லாக் எக்ஸு. சரியா? இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் எக்ஸோட பெருக்கல் இருக்குது, அப்போ எக்ஸை கொண்டு வகுத்துடலாமா? எக்ஸால் வகுக்க, எக்ஸால் இருபுறமும் வகுக்க. இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது, நம்ம எக்ஸை கொண்டு வகுக்க போகிறோம். இந்த டிஒய் பை டிஎக்ஸ் அப்படியே வந்துடும், ப்ளஸ் 2y இருக்குது, நம்ம எக்ஸை கொண்டு வகுக்கிறோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பை லாக் எக்ஸ் இருக்குது, நம்ம எக்ஸை கொண்டு வகுக்கிறோம். இந்த எக்ஸும் இந்த ஸ்கொயரும் கேன்சல், இந்த அடுக்கு 1 வந்துடும். இங்கே எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 2y பை எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு லாக் எக்ஸ்னு இருக்குது. இது வந்து எந்த வடிவத்தில் இருக்குது பாருங்கள், டிஒய் பை டிஎக்ஸு ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூன்ற வடிவத்தில் இருக்குது. சரியா? அப்போ இப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிடலாம், பி மற்றும் கியூவோட மதிப்புகளை கண்டுபிடிச்சிடலாம். பீன்றது என்ன பாருங்கள், ஒய்யோட கெழு. இங்கே ஒய்யோட கெழு என்ன இருக்குது பாருங்கள், 2/x, 2/x. கியூவோட மதிப்பு பாருங்கள், வலது பக்கம் இருக்கிறது எல்லாமே கியூ தான், எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸு. சரியா? இப்போ பிக்கு வந்துட்டாலே நம்ம தொகையீட்டு காரணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், தொகையீட்டு காரணி என்ன, இன் அடுக்கு இன்டகரல் பி டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன் அடுக்கு இன்டகரல், பியோட மதிப்பு பாருங்கள், 2/x இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன் அடுக்கு. இந்த ரெண்டை வெளியே எடுத்துடலாமா? ரெண்டை வெளியே எடுத்துனா இன்டகரல் டிஎக்ஸ் மட்டும் இருக்குமா? டிஎக்ஸ் பை எக்ஸு ஈக்குவல் டு ஈக்குவல் டு இன் அடுக்கு 2. இன்டகரல் டிஎக்ஸ் பை எக்ஸ்னா லாக் எக்ஸ், லாக் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ். நீங்கள் மாடுலஸ் போட்டாலும் சரி, அப்படியே விட்டுக்கிட்டாலும் சரி, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈக்குவல் டு இன் அடுக்கு, இந்த மடக்கை விதியை பயன்படுத்தி என்ன செஞ்சிடலாம், இந்த எக்ஸுக்கு அடுக்காக நம்ம கொண்டு போயிடலாம், லாக் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இயும் லாக்கும் கேன்சல், நமக்கு என்ன வரும், வெறும் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வரும். இன் அடுக்கு இன்டகரல் பி டிஎக்ஸ், தொகையீட்டு காரணியோட மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம பொதுவான தீர்வு எழுதிடலாமா? பொதுவான தீர்வு என்ன, ஒய் இன்டு இன் அடுக்கு இன்டகரல் பி டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் கியூ இன்டு இன் அடுக்கு இன்டகரல் பி டிஎக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இதான் என்னது, பொதுவான தீர்வு. எடுத்து எழுதிக்கலாமா? பாருங்கள், ஒய் இன்டு இந்த தொகையீட்டு காரணி என்ன, எக்ஸ் ஸ்கொயர், இதுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்டகரல் கியூ. கியூவோட மதிப்பு என்ன பாருங்கள், எக்ஸு லாக் எக்ஸு, எக்ஸு லாக் எக்ஸு இன்ட்டு இன் அடுக்கு இன்டகரல் பிடிஎக்ஸ்ன்றது எக்ஸ் ஸ்கொயர். இந்த டிஎக்ஸு ப்ளஸ் சி எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு இன்டகரல் இந்த லாக் எக்ஸு நமக்கு அப்படியே வந்துடும். எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸின் அடுக்கு 3 இன்ட்டு டிஎக்ஸு ப்ளஸ் சி. இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, ஒய் எக்ஸ் ஸ்கொயர்னாலும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்னாலும் 1 தான். இதை நம்ம என்ன செய்ய முடியாது, லாங் இருக்குது, எக்ஸின் அடுக்கு 3 இருக்குது, நம்ம நேரடியாக தொகையிட முடியாது. அப்போ இதுக்கு ஒரு சின்ன பிரதியிடல் பயன்படுத்த போகிறோம், யூ ஈக்குவல் டு லாக் எக்ஸு. இதை வந்து நம்ம யூன்னும் இதை வந்து நம்ம டிவின்னு எடுத்துக்கலாம். அப்போ டிவி ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 3 இன்ட்டு டிஎக்ஸு. இந்த யூவை நம்ம வகையிடணும் எக்ஸை பொறுத்து. அப்போ டியூ பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், லாக் எக்ஸை வகையிட்டோம்னா 1/x. நமக்கு இந்த டியூ தான் தேவை. அப்போ டியூ ஈக்குவல் டு டிஎக்ஸ் வகுத்தல் இருக்கு, இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும் இல்லையா. அப்போ 1 டிஎக்ஸையும் பெருக்கினா டிஎக்ஸு பை எக்ஸு. இங்கே நம்ம தொகையிடணும். சரியா? பாருங்கள், டிவியை தொகையிட்டோம்னா வின்னு வந்துடும். இங்கே பாருங்கள், இதை நம்ம தொகையிட போகிறோம். எக்ஸின் அடுக்கு 3 தொகையிட்டால் என்ன செய்வான், அந்த அடுக்கு கூட 1 கூட்டி அதே இதை கொண்டு வகுக்கணும். எக்ஸின் அடுக்கு 3 இருக்குது, 3 கூட 1 கூட்டினா 4/4. இதான் என்னது, எக்ஸின் அடுக்கு 3 தொகையிட்டு வர்றது. சரியா? இப்போது இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா பாருங்கள், இன்டகரேஷன் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ்
இன்டகரல் விடியு. இந்த ஃபார்முலா தான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த பாருங்கள். யூடிவி, யூடிவி ஈக்குவல் டு யூவி. அதாவது இதை நம்ம ஃபஸ்ட்னு எடுத்துக்கிட்டு இது தான் நமக்கு எப்படி கிடைக்க போகுது பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு யூவி. யூவோட மதிப்பு என்ன? லாக் எக்ஸு, லாக் எக்ஸு. வியோட மதிப்பு என்ன? எக்ஸின் அடுக்கு 4/4 மைனஸ், இந்த ஃபார்முலா இருக்குது மைனஸ் இன்டகரல் வி. வியோட மதிப்பு பாருங்க, எக்ஸின் அடுக்கு 4/4 இன்டு டியு. டியூயோட மதிப்பு பாருங்கள் என்ன இருக்குது? டிஎக்ஸ் பை எக்ஸு. டியூயோட மதிப்பு டிஎக்ஸ் பை எக்ஸு. கடைசியில் இந்த ப்ளஸ்ஸியை மறக்காமல் எழுதிருங்க. இந்த இடத்துல நம்ம என்ன ஃபார்முலா பாருங்கள், யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகரல் விடியு. இந்த ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம எழுதியிருக்கோம். இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு, இதை முதல்ல எழுதிடுவோம், எக்ஸின் அடுக்கு 4/4 இன்டு லாக் எக்ஸ் மைனஸ். இங்கே கேன்சல் ஆகும் பாருங்கள், இந்த எக்ஸும் இந்த அடுக்கு என்ன இருக்குது? 4லேருந்து 1 குறைஞ்சி 3 ஆயிரும். இன்டகரல் எக்ஸின் அடுக்கு 3/4 டிஎக்ஸு ப்ளஸ் சி. இப்போ நம்ம வகையிட்டு எழுதிடலாம், தொகையிட்டு எழுதிடலாம் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 4/4 லாக் எக்ஸு மைனஸ் இந்த இடத்துல பாருங்கள். இதுக்கு மேலே எதுமேலாம் ஒன்று தான், அப்போ 1/4 தனியாக எடுத்து எழுதிட்டு இதை நம்ம வகையிட போகிறோம். பாருங்கள், எக்ஸின் அடுக்கு 3 தொகையிட போகிறோம். தொகையிட்டால் என்ன இப்போ செய்யணும்? இந்த என்ன அடுக்கு இருக்கோ அது கூட 1 கூட்டி அதே இதை கொண்டு வகுக்கணும். இங்கே அடுக்கில் 3 இருக்குது, 3 கூட 1 கூட்டினா 4/4 இந்த ப்ளஸ் சி அப்படியே வந்துடும். இதை சுருக்கி எழுதிடலாமா பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 4/4 இன்டு லாக் எக்ஸு மைனஸ் 1 எக்ஸின் அடுக்கு 4 பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 4/4 பெருக்கிட்டால் 16 ப்ளஸ் சி. இதான் என்னது? நமக்கு தேவையான அவங்க கொடுத்துருந்த வகைக்கெழு சமன்பாட்டோட தீர்வு. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.